அரியலூரில் சுத்தமல்லி நீர்த்தேக்கத்திலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் வடிகால் ஓடையில் உடைப்பு ஏற்பட்டு 2000 ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட நெல் தண்ணீரில் மூழ்கியது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள காசான்கோட்டை சுத்தமல்லி நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டியதால் மாவட்ட ஆட்சியர் வடிகால் ஓடையில் வினாடிக்கு 175 கன அடி நீரை திறந்து வைத்தார். ஓடையின் கரை பலப்படுத்தப்படாமல் இருந்ததால் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் ஸ்ரீபுரந்தான், அருள்மொழி, அணைக்குடி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 2000 ஏக்கருக்கு மேல் நடவு செய்யப்பட்ட நெல்பயிர்கள் முற்றிலும் தண்ணீரில் மூழ்கின. பலூர் ரோட்ல இருந்து வடிகால் எங்கேயுமே கிடையாது. இது வடிகால் அமைச்சு சீர் பண்ணி கொடுத்தா பயிர் பண்ணலாம். இல்லைனாக்க இந்த மாதிரி வருஷம் 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 பயிர் பாதுனாது. ரெண்டு சைடு திருச்சி இதெல்லாம் ஆக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் கரையை பலப்படுத்தி கொடுக்குறோம். வளைவு வளைவு ரீட்டு மட்டும் கட்டியாகணும். அணைக்குடியா இருந்து ரெண்டு கிராமம் போயிடணும் இல்லைன்னா. எங்களுக்கு இப்போ ஏக்கர் 15,000-20,000 செலவு பண்ணி நட்டும் எங்களுக்கு ஒன்றும் புண்ணியமில்லை. எல்லாம் அழிஞ்சு அழிவு பிடிச்ச எல்லாமே இதுக்கு இருந்தாலும் நம்ம நாற்று விட்டு தான் நாங்கள் நடணும். எங்களுக்கு ஏதாவது வெள்ள நிவாரணம் அரசு பார்த்து தான் கொடுக்கணும். பாதிப்பு குறித்து இப்பகுதியில் வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனா்.